மிஸ் மேரி லெனக்ஸ் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயணத்தால அவங்க வாழ்க்கையே மாறப்போகுது. அதாவது அந்த பயணம் அவங்களை ஒரே அடியா மாத்த போகுது. உங்களுக்கு மேரி லெனக்ஸ் தெரிஞ்சிருந்தா அவளுக்கு எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் நிச்சயமா அவ நல்லதுக்காக தான் இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க பாருங்களேன், மேரி லெனக்ஸ் இந்தியாவில தான் வளர்ந்தாங்க, அதுவும் அவ 10 வயசு வரைக்கும். ஆனா அவ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ பிறந்த மறுகணத்துல இருந்தே அவ்வளோ பெரிய விருப்பம் எல்லாம் இல்லை. அவங்க வீட்டுல இருந்த எல்லா சர்வன்ஸ்க்குமே ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருந்தது. இந்த குழந்தையை என்கிட்ட இருந்து தள்ளியே வைய, உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு. அவ மேரி எதுவுமே பண்ணல. அவ அப்பா அம்மா கிட்ட வர வைக்கிறதுக்கு அவ சிரிக்கவும் இல்ல, அழவும் இல்ல. அச்சோ கடவுளே, அவ அழுகைய நிப்பாட்டுங்கள, எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. இதனால மேக்கப்பும் என்னால சரியா போட முடியல. அவளுக்கு வேணுன்றதை கொடுங்க. அவ்வளவுதான். அதுல இருந்து அவளை பாத்துக்கிறவங்களோட தலைமுடியை இழுக்கிறதும் இல்லனா நாள் முழுக்க அப்படியே படுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சு சொல்றதும் சரி, அவ இஷ்டம் போல எந்த ஒரு தடையும் இல்லாம பண்ணிக்கிட்டேதான் இருந்தா. நம்ம மேரி போக போக சுயநலம் பிடிச்சவளா மாறிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் ஈடுபாடே இல்லை. அப்பதான் இந்தியாவில மிக மோசமான நோய் காலரா தாக்குச்சு. அது அவ பேரண்ட்ஸை கொன்னதோட அவ வீட்டுல இருந்த நிறைய சர்வெண்ட்டை கொண்டுச்சு. அதனால மேரிய பாத்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அதனால அவ அங்கிள் வீட்டுக்கு அவளை அனுப்பிட்டாங்க. அவர் பேரு ஆர்ச்பால்ட் கிரேவன். அவரு இங்கிலாந்துல இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மேரி அவ அங்கிளோட ஹெட்கீப்பரை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் மெட்லாக், லெனக்ஸோட திங்ஸ் கொஞ்சம் இங்க கொண்டு வரீங்களா? இதாமா உன்னோட ரூம். இந்த ரூமோட சேர்த்து பக்கத்து ரூமையும் நீ பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த வீட்டுல இருக்கிற மத்த ரூமுக்குலாம் நீ போக கூடாது, சரியா? மார்த்தா உன்னை பாத்துப்பாங்க. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு வீட்டுல 11 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல. ஆனா உனக்கு இவ்வளவு சுவையான உணவுகள் இருந்தும் நீ அத மதிக்கவே மாட்டேங்கிற. இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா இதை கொண்டு போடுங்க. அவ இத சாப்பிடலையா? இல்ல மிஸ்ஸஸ் மெட்லாக், அவ இத பிடிக்கலன்னு சொல்லிட்டா. எனக்கு என்னமோ அவளுக்கு வாழ்க்கையே பிடிக்கலன்னு தான் தோணுது. அப்படின்னா அவ இதனாலதான் ரொம்ப பலகீனமா இருக்காளா? அதோட அவ வாழ்க்கையில சிரிச்சாளான்றதே சந்தேகம்தான். அப்ப இங்க இருக்கிறவங்களாலயும் அவளை சிரிக்க வைக்க முடியாது. அவளை படிச்சவர் தான் அவளை காப்பாத்தணும். இந்த வீட்டோட பேர் என்னன்னா மிஸ்லஸ் வைட் மேனர். இது யோர்க்ஷைர்ல இருக்கிற பெரிய எஸ்டேட். இங்க இருக்கிற கார்டன் முழுக்க ஆர்ச்சர்ஸ் தான் இருக்கும். இந்த வீட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூம்ஸ்க்கு மேல இருக்கும். ஆனா நம்ம மேரியே 2 ரூம்ல தான் இருக்க சொல்லிருக்காங்க. அதோட அவ தனியா இருந்தா. அவளோட பேசுறதுக்கு மார்த்தாவை தவிர வேற யாருமே இல்ல. அப்புறம் நம்ம மேரியும் அவ வாழ்க்கையில யாரையும் பெருசா மதிச்சதே இல்ல. யாரு கூடவும் அவ ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டான். அதனால மேரி தன்னை தான் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக அவ கார்டனுக்கு போய் விளையாட ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஒரு மோசமான நாள். அவ அன்னைக்கு ஓடி போனான். அவ உடம்ப வெதி வெதுப்பா வச்சுக்கவும் அவ ரத்தத்தை துடிக்க வைக்கவும் ஓடினான். அங்க ஃப்ரெஷ்ஷா காத்தடிச்சதுல பூக்கள் நறுமணங்கள்லாம் வந்தது. அத அவ சுவாசிச்சு பார்த்ததுல அவளுக்குள்ள இன புரியாத சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி அவ உணர்ந்தா. அவ இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. அதனால அப்போ ஒரு முடிவு எடுத்தா. அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவ காலையில ஓடி போனான். அவ அது பண்ண பண்ண அது அளவுக்கு அதிகமா என்ஜாய் பண்ணான். ஒரு நாள் அவ கார்டனுக்கு வந்தா. அங்க ஒரு வயசான தோட்டக்காரர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறத அவ பார்த்தா. யாருமா நீ? நான் தான் மேரி லெனக்ஸ். நான் இந்தியால இருந்து இங்க வந்திருக்கேன். நீங்க யாரு? பென் வேதர் ஸ்டாஃப். நீ பாக்குறதுக்கு ஏன் இப்படி இருக்க? உன்னை அங்க இருந்து வெளிய அனுப்பிட்டாங்களா? இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? இந்த மோசமான நபர் பேசினதை கேட்டு மேரி கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டான். ஆனா திடீர்னு அந்த ஆளு விசித்திரமா விசில் அடிக்கிறத அவ கவனிச்சான். அப்புறம் அவர் விசில் அடிக்கிறத நிறுத்திட்டு அவரு சிரிச்சாரு. அந்த சமயத்துல அவ இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரேரான விஷயத்த அவ பார்த்தான். செல்லக்குட்டி, எங்கடா கண்ணா போயிட்ட? மூர சுத்தி பார்க்க போனியா? குட்டி பையா, நீங்க அதுக்கிட்ட பேசுனீங்களா? அது என்ன பறவை? ஓ, இந்த பறவை பேரு ராபின். எப்படி பறக்கறான் பாத்தியா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ரகசியமும் இவனுக்கு தெரியும். ராபின் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். உன்னை பார்த்தா இவனை உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு.
மேரிக்கு அந்த பறவை ரொம்ப அழகா இருந்ததுனால அவளுக்கு பிடிச்சு போச்சு. அதாவது அவ வாழ்க்கையிலேயே முத தடவை ஒருத்தர் தனக்கு பிடிச்சிருந்தா எந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு அவ அப்பதான் அதை உணர்ந்தா. அவ சிரிச்சா, நல்லா சிரிச்சா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் நிம்மதியா இருந்தா. என்னமா இன்னைக்கு பார்க்க வித்தியாசமா இருக்க, அதிசயமா சிரிக்கிற? மார்த்தா, இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. அண்ணம மேரி மார்த்தா கிட்ட அந்த அழகான ராபினை பத்தி எல்லாத்தையும் சொன்னான். மார்த்தா அத கவனிச்சா, அதுவும் அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்டோட. நிஜமாதான் மார்த்தா, நான் ஒரு பறவைக்கு ஃப்ரெண்ட் ஆவன்னு நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. ராபின் கிட்ட பேசும்போது ஒரு நிஜமான மனுஷன் கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சு. அப்படின்னா நீ என்னோட பிரதர் டிக்கனை பாக்கணும். டிக்கனா? ஆமா, டிக்கன் எப்பவும் வெளியதா இருப்பான், பறவைகளையும் மிருகங்களையும் பாத்துட்டு இருப்பான். நிறைய உயிரினங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவ அதை காப்பாத்தி இருக்கான். சூட்டுன்ற பேர்ல ஒரு காக்கா இருக்கு, பெட்டா ரெண்டு அணிலும் நரிகளும் இருக்கு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த மிருகங்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து அதுங்களோட ரகசியத்தை சொல்லிட்டு போகும்னு. நிஜமாவா? உங்க அம்மா கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்புவாங்களா? ஆமா, இந்த ஊர்லயே எங்க அம்மாவை விட சிறந்தவங்க யாரும் இருக்க முடியாது. நான் டிக்கனை பாக்கணும்னு நினைக்கிறேன், அப்படியே உங்க அம்மாவையும் தான். ஒன்னு தெரியுமா, நான் உன்னை பத்தி அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க மிஸ்ஸஸ் மெட்லா கிட்ட வந்து கேட்டாங்கன்னா அப்புறம் என் அம்மா வந்து உன்னை பாப்பாங்க. இப்போ மேரியோட வாழ்க்கையில ரெண்டு எக்ஸைட்மெண்ட் விஷயம் இருக்கு. இந்த 10 வருஷத்துல முத தடவையா ஒன்னு மார்த்தாவோடைய அம்மாவான மிஸ்ஸஸ் சோவர்பெரிய பாக்க போறா, அப்புறம் அவளுடைய பிரதரையும் தான், அப்புறம் ரெண்டாவது ராபினியும் பாக்க போறா. உடனே அவ பென் வேலை செஞ்ச இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி போனா. திரும்பவும் அவரு ராபின கூப்பிடுவாரு நினைச்சு போனா. அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பென் நிலத்துல இருந்து தாவரங்களை எடுக்கிறத அவ ரசிச்சு பாத்துக்கிட்டே நின்னான். அவர் அப்படியே அங்க விதைகளையும் விதைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம பென் நல்ல மூட்ல இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பேசுறதுக்கு ஆரம்பிச்சான். இங்க நீங்க எப்பல இருந்து இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா இருக்கம்மா, ஆனா அவ இங்க வந்ததுல இருந்தே இந்த வீட்டோட சந்தோஷமே போயிடுச்சு. அவளா? யார பத்தி பேசுறீங்க? மிஸ்ஸஸ் கிரேவன். அவங்களுக்கு கார்டன்னா பிடிக்கும், அதுல இருக்கிற தாவரங்களையும் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்டன்ல எல்லா விதமான பூக்களையும் இங்க நட்டு வைக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு ஃப்ளவர்ஸும் இல்லையே. அப்படி சொல்லாதம்மா, இந்த அமைதியா இருக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. வசந்த காலம் வந்ததுன்னா இங்க இருக்கிற நிலத்துல இருந்து கூட்டம் கூட்டமா பூக்கள் பூக்கும். அதுவும் அற்புதமான வர்ணங்களோட அருமையான நறுமங்களோடையும் அற்புதமா பூக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நான் பார்க்க ஆசைப்படுறேன். அப்ப நானும் இங்க பூக்கள் எல்லாம் நட்டு வைக்கலாமா? இது ஒரு பெரிய எஸ்டேட், அதனால நீ என்ன வேணாலும் பண்ணுமா, ஆனா இப்ப என்ன வேலை பார்க்க விடு. அன்னைக்கு சாயந்தரமே அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே கார்டன் வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. நிலத்துல இருந்து கூட்டம் கூட்டமா பூ பூக்கும், அதோட மிஸ்ஸஸ் கிரேவனை பத்தியும் நினைச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு பென் வித ஸ்டாஃபோட நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? வசந்த காலம் வந்தா எப்படி இருக்கும்னு அவர் சொன்னாரு. அப்படியே மிஸ்ஸஸ் கிரேவன் பத்தியும் சொன்னாரு. ஆனா நான் அவர்கிட்ட கேட்க மறந்துட்டேன். அந்த மிஸ்ஸஸ் கிரேவன் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் மிஸ்டர் கிரேவனும் தான் இந்த கார்டன்ல ரொம்ப அழகான பூக்களை நட்டு வச்சாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு பழைய மரக்கிளைக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கும் போது அந்த கிளை உடைஞ்சவங்க மேல விழுந்துருச்சு. அவங்களுக்கு மோசமா அடிபட்டதால அடுத்த நாளே அந்த காயத்தால இறந்து போயிட்டாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். அதுல இருந்து மிஸ்டர் கிரேவன் மனசுடிஞ்சு போயிட்டாரு. அதனாலதான் அந்த கார்டனை பூட்டி சாவிய புதைச்சு வச்சுட்டாரு. அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுல இருந்து அவரால வீட்டுல இருக்க முடியல, அதனால எப்பவும் டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதோட அவர் இந்த வீட்டு பக்கமும் வரதில்ல. அதனாலதான் வந்ததுல இருந்து அவரை பார்க்கவே இல்லையா? அப்படின்னா நீ இந்த வீட்டுக்கு வந்து இவ்ளோ நாள் ஆகுது, இத பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? இது வரைக்கும் எனக்கு யாரையும் பிடிச்சது இல்ல, என்னையும் யாருக்கும் பிடிக்காது. அதனால மிஸ்டர் கிரேவனுக்கு என்னையும் பிடிக்காததால தான் அவரையும் வந்து பார்க்க வரலன்னு நினைச்சேன். உன் வாழ்க்கை முழுக்க யாரையும் பிடிக்காம நீ எப்படிமா இருந்த? அது நான் இந்தியால இருந்தப்ப. ஆனா இங்க வந்ததுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ராபின் பிடிச்சிருக்கு, பென்ன பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இது வரைக்கும் பாக்கலன்னாலும் உங்க அம்மாவையும் டிக்கனையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மிஸ்டர் கிரேவனையும் எனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஆனா மிஸ்டர் கிரேவன் இந்த அளவுக்கு மனசு அடைஞ்சு போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த ஊருக்கு வந்து நீ நிறைய மாறிட்டியே. ஃபர்ஸ்ட் உன்னோட சாப்பாடை வெறுக்காம நீ ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, அப்புறம் மக்களை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ உன் அங்கிளோட நிலைமைய பார்த்து நீ கவலையும் படுற. ரொம்ப நல்லது.
எனக்குன்னு ஒரு கார்டனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீ நினைச்சதுலயே இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது எப்படி பண்ணணும்னு தெரியாதே. வெல், நான் டிக்கன் கிட்ட சொல்லி உனக்காக சீட்ஸும் டூல்ஸும் கொண்டு வர சொல்றேன். இது அவன் கிட்ட சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஓ, நிஜமாவா? நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கேன். எனக்கு செய்ய வர எந்த வேலையும் இல்ல. சோ நான் இந்த வேலையை செய்யறேன். ஆ, நீங்க பெரிய பணக்காரி மிஸ் லெனக்ஸ். நான் டிக்கன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன். டிக்கன பாக்கறதுக்கு மேரியால வெயிட் பண்ணவே முடியல. ஏன்னா அவன் கிட்ட இருந்து சீட்ஸையும் டூலையும் வாங்கி பிளான்டிங்க ஆரம்பிக்கிறதுக்காக அவ அதை ஆரம்பிக்க ஒரு நல்ல இடத்தை தேடிக்கிட்டே இருந்தான். அப்ப ஒரு நாள் அவ கார்டன்ல ஒரு பகுதிக்கு நடந்து வந்துட்டே இருக்கும் போது கதவே இல்லாத ஒரு செவர் இருக்கிறத அவ பார்த்தா. எவ்வளவோ முயற்சி பண்ணா ஆனா அதுக்கு எந்த ஒரு கதவுமே இல்ல. இந்த இடம் முழுக்க எவ்வளவு செவரா இருக்கு, இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்குன்னு அவ யோசிச்சு பார்த்தா. ஏதோ ஒண்ணு திடுதிப்புன்னு பறந்து வந்து அவ தோல் பட்ட மேல வந்து உக்காந்துச்சு. அது நம்ம ராபின் தான். நீயா? அந்த சமயத்துல ராபின் மேல பறந்து போய் அந்த வாளுக்கு பக்கத்துல இருந்த மரத்து மேல போய் உக்காந்தான். அவன் அந்த மரத்துக்கு மேல போய் உக்காந்ததை பார்த்து நம்ம மேரிக்கு ஒரு பயங்கரமான யோசனை வந்தது. இந்த கார்டனை 10 வருஷத்துக்கு மேல மூடி வச்சிருக்காங்கல்ல, அப்ப இதான் அந்த சீக்ரெட் கார்டன். இந்த செவருக்கு பின்னாடி மரங்கள் இருக்கு, அப்ப இந்த செவர்களுக்கு முன்னாடி அதான் இருக்கா? அப்ப ராபின் அந்த சீக்ரெட் கார்டன்ல தான் வாழ்றானா? இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மேரியோட மனசுல எழ எழ ராபின் அவகிட்ட வந்தான். அப்புறம் அவளை தாண்டி அவன் பறந்தான். மேரியும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போனான். நீ என்ன குட்டி பையன் பார்த்துட்டு இருக்க? அதுல ஏதாவது தேடிட்டு இருக்கியா? இருச்செல்லாம் நான் உனக்கு தேடி கொடுக்கறேன். என்னது, இது சாவியா? அட ஆமா, சாவிதான். இது சீக்ரெட் கார்டனோட சாவி தானே? ஆனா இந்த சீக்ரெட் கார்டன் எங்க இருக்கு? இந்த சாவிக்கான கதவு எங்க இருக்கு? ஓ, குட்டி பையன் ராபின், ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கூட்டிட்டு போ. சோ, ஒரு மேஜிக் மாதிரி ராபின் திரும்பவும் பறந்து போய் அவளை செவர்ல ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போனான். நான் இதுவரைக்கும் எதிர்பார்த்தது இங்கதான் இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அந்த கதவு, அந்த கதவு, இதுதான் அந்த இந்த சீக்ரெட் கார்டனுக்குள்ள எந்த பொக்கிஷத்தை நம்ம மேரி கண்டுபிடிக்க போறா?